அந்த பசுமாடு கொம்பை வச்சுட்டு ஆட்டம் ஆட்டமாக ஓடுது. மாட மாளிகைக்குள்ள அப்படியே உப்பரிகை மேலே, அதுக்கடுத்து கீழே நிற்கி மேலே நிற்கி, மக்களெல்லாம் ஓடுறாங்க. பட்டுக்கு போகிற லீவு சி டிவியில் சொல்லிட்டான், ஒரு மாய பசு வருது, யாரும் ஸ்கூலுக்கு போகாதீங்க, சினிமாவுக்கு வேணால் போங்க. அவன் அங்கே உள்ள அவன் தியேட்டருக்குள்ளே பார்த்துக்கணும். புதுப்படம் வந்திருக்குல்ல பார்க்க வேண்டாமா? அதனால் மாய பசுவை கண்டு மக்கள் மிரளுகிறார்கள். விடுத்துடன் உயிர்ப்பதில் அப்படியே பெருமூச்சு விடுமா, பெருமூச்சு விட்டோடனே அங்கே முன்னாடி நிற்கிறவன் போகிற குருன்னு பின்னால் விடுவானா, திரும்ப மூச்சு எடுக்குமா, பின்னால் போகிறவன் குருன்னு முன்னால் வருவானா. அப்படி ஒரு மாய பசு. விடுத்திடும் உயிர்ப்பெனில் பூனை நறு போல் நரபி போல் அடுத்திடும் சராசரம் அனைத்தும் இரிபெய்தே. பாக்கடமெல்லாம் மக்கள் ஓடுகிறார்கள். கழுத்திடு சினக்கலனிக்கு உலகமெல்லாம் மடுத்திடு தொடர்கடவுள் வார்வுலனைமானே. மக்களெல்லாம் யமதர்மனுக்கு பயந்து ஓடுவது போல ஓடி ஒழிகிறார்களாம் அந்த மதுரையம்பதியில். உடன்று எரிகொள் புல்லொடு விலங்கல் அறிவோட விடைந்த பழுவத்தொடு விலங்கலை மறுப்பால் இழத்து எரி மறுத்து என எரிந்து அளவிலோரை தொடர்ந்து உடல் சிதைத்து உயிர் தொலைத்திடின் ஆர்த்தே. மலைகளை பூரா கொம்பால் குத்தி தள்ளிடுது, சின்ன சின்ன மலைகளெல்லாம் கொம்பால் குத்தி தள்ளுது. மரங்களை பூரா வேலோடு சாய்க்கு, மாளிகை பூரா இடித்து தள்ளுது. ஒரே கலபடா. பாடல் எண்ணிக்கை 7 பரவாயில்லையே, எவ்வளோ ஸ்பீடில் போகுது, இடையில் எங்கெல்லாமோ போனதுக்கு வந்தாச்சு பிறகு, எல்லாரும் பைபாஸ் ரோடுக்கு வந்தாச்சு, வண்டி வேகமாக போகிறது மாதிரி தெரியுது. 7 பாட்டு, எத்தனை பாட்டு முடிக்கணும் லோகம்? கொஞ்சம் மறக்காத பேர் நம்பர் பற்றியில் எவ்வளோ ஞாபகத்தை வச்சுருக்காங்க. 7 இப்படி நீங்கள் சொன்னதுக்கு பாருங்கள், நான் 20 பாட்டு எடுக்க போகிறேன். நினச்சிக்கிட்டு இருக்கல நீங்கள் 10 பாருங்கள். நீங்கள் என்ன தூங்கினாலும் சரி பரவாயில்ல, எழுப்பிடுவதற்கு வீட்டில் அவள் இருக்கா எழுப்பி விட்டுருவா, என்ன நீ கவலைப்படாங்க. உடன்று இறைகொள் புல்லொடு விலங்கல் அறியோட மிழைந்த பழுவத்தொடு விலங்கலை மறுப்பால் இழந்து எரி மறுத்தன எரிந்து அளவிலோரை. சுறாவளி காற்று மாதிரி வருது. தொடர்ந்துடல் சிதைத்து உயிர் தொலைத்திடினார்ந்து. இப்படி பயங்கரமான ஒரு பசு வந்தாச்சு. மரளி வருமாறன, அது எப்படி வருதான், யமதர்மன் மாதிரி வருதான் அந்த மாடு. மரளினா யமன், யமதர்மன் வருமான, மரளி வருமாறன மரப்பசு வழிகொண்டு அரளிபர் தடம்பொருளை ஆருடைய பொருணை ஆருடைய மாறன். பாண்டியமனனுக்கு செய்விக்கு எதிர்ச்சி. திரளி மலர் மங்கை உரை தென்மதுரை முன்னா விரலி வருகின்றது அது மீனவன் அறிந்தான். நம பார்வதீபதையே அரகரமகன். மக்களுக்கு குறை வந்தாச்சுன்னா மகாராஜாவுக்கு செய்தி போயிடும், உடனே எப்படி தீர்க்கிறது அப்படின்னு மன்னர்கள் அவர்கள். மீனவன் அறிந்தான் மாயப்பசு செய்கிற அட்டூடியங்களை எல்லாம் ஒற்றர்கள் வந்து கூறணுன்னே. சரி, இதுக்கு என்ன வழி? சொக்கநாதர் இருக்கு, நமக்கு என்ன கவலை? அவர் இருக்கும்போது 10 பாட்டுக்கு மேலே போகவிட வராச்சுவார். அவருக்கு நமக்கு என்ன கவலை? அவர் என்ன 20 சொன்னாலும் போகவிட மாட்டார். பாருங்க பாரு, அதனால் 9 பாட்டு போகிறோம். ஆக மரளி வரு மாறன் அறிந்தான் மாறன், பாண்டியன் அறிந்தான். மீனவனும் பாண்டியமனன் மாநகரள் மிக்கவர் நேர சொக்கநாதர் கொடுப்பறேன். முக்கண் வானவனை 3 கண்ணுடைய பரமேஸ்வரன் வணங்கப்படுறேன். மா மதுரை மன்னவனை வாயார் புகழ பற்றியில், மாமதுரை மன்னவனை, மதுரை இல்லை மாமதுரை, மாமதுரை மன்னவனை முக்கண் வானவனை மாமதுரை மன்னவனை முன்னோரு தானவனை. பெரியவர்களெல்லாம் பெரியவனாக இருக்கிற பரமேஸ்வரனை. யாழி கொடு சாய்த்தவனை யானையெல்லாம் வென்ற பரமேஸ்வரனை. ஏத்தா ஆனதுரை செய்துமென
ஆலயம் அடைந்தாரே. அவரை போய் வணங்கி இந்த பசுவை கொள்வதற்கு வழி பார்க்கலாம் என்று சொக்கநாதர் நேர கோயிலுக்கு வந்தாச்சு. யாரை வணங்குவதற்கு என்று கேட்டால், மீனவனும் மாநகருள் மிக்கவரு முக்கண் வானவனை மாமதுரை மன்னவனை முன்னோர் தானவனை ஆடி கொடு சாய்த்தவனை எத்தா ஆனதுரை செய்துமென ஆலயம் அடைந்தார். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. மன்னர் பெருமான் அனந்தகுண பாண்டியனாக மன்னர் பெருமான் சொக்கநாதர் சன்னதியில் போய் அழுகிற ஊர் மக்களையெல்லாம் மாட மாளிகையெல்லாம் காணப்படுகின்ற எல்லா அரங்கங்களையெல்லாம் இந்த பசுமாடு பாழ்படுத்துகிறது, இதனை எவ்வாறு அடக்குவது என்று மனதிலே அந்த துயரத்தோடு தானவனை ஆழுகுடி சாய்த்தவனை எத்தா ஆனதுரை செய்துமென ஆலயம் அடைந்தார். சொக்கநாதர் ஆலயத்திற்கு மகாராஜா செல்கிறார். மன வருத்தத்தோடு போகிறார். அங்கே போய் சாமிகிட்ட முறையிடுகிற காட்சி அடுத்த பாடம் சொல்கிறது. நம பார்வதீபதையே அரகர மகாதேவா நாத முறையோ பொதிவின் மண் மாறி நடமாடும் பாத முறையோ பல உயிர்க்கும் அறிவிக்கும் போத முறையோ புனித புராண பூரண புராண வேத முறையோ என விழித்து முறையிட்டார். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. நாதா தலைவனாகிய சுக்கநாதா இது முறையாப்பா, நாங்கள் யாருக்காவது தீங்கு செய்தோமா? எந்த இந்த துன்பத்தை எனக்கு கொடுக்கிறையே இது முறையா? நாத முறையோ பொதுவில் மாறி நடமடிக்கும் கால் மாறி ஆடிய பெருமான் நடராஜமூர்த்தி அங்கே இருக்கிறார் வெள்ளியம்பரத்தில். பொதுவில் மாறி நடமாடும் பாத முறையோ நடமாடுகின்ற பாதங்களுடைய பரமேஸ்வரா இது முறையா? பல உயிர்க்கும் அறிவுருக்கும் பல உயிர்க்கும் அறிவிக்கும் போத எல்லா உயிர்களுடைய ஞானத்தையும் பிரகாசப்படுத்துகின்ற பரமேஸ்வரா இது முறையோ? புனித புனிதனாகிய பரமேஸ்வரா இது முறையா? பூரண பூரணமான கடவுளாகிய சுக்கநாதா புராண வேத முறையோ பழமையான புராணங்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கிறேன் இது முறையா? வேதங்களின் உள்ளிட இருக்கிற பரமேஸ்வரா இது முறையா? வேத முறையோ என விழித்து முறையிட்டார். சாமி மலர் அழுகிறார் மகாராஜா. அவ்வளோதான், அடுத்த பாட்டிலேயே சுவாமி தீர்வு கொடுக்கிறார். நின்று முறையிட்டவரை நித்தன் அருள் நோக்கால் பரமேஸ்வரத்தில் நோக்கப்படுகிறது. நன்று அருள் சுரந்து இடவ நந்தியை விழித்து சென்று அமணர் ஏவலரும் தீப்பசுவை நீ போய் வென்று வருவா என விளம்பினன் விடுத்தான். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அருள் நோக்கால் நன்று அருள் சுரந்து மகாராஜா மீது அருளை காட்டுகிறார். அவர் சன்னதியில் முன்னார் ரிஷப நந்தி. அந்த ரிஷப நந்தியை பார்த்து இடப நந்தியே அப்படி திருக்கண்பார்வப்படுது. நந்தி உயிர் பெற்று எழுகிறது. சென்று ரிஷப நந்தியே நீ புறப்படு. அமரர் ஏவரும் தீப்பசுவை அந்த தீமையான செயல்களை செய்கின்ற பசுமாட்டை நீ போய் வென்று வருவாய், நீ போய் கொன்று வருவாய் அப்படி சொல்லல, நீ போய் வென்று வருவாய். அது வித்தியாசம் பத்தியல. நாகத்தை கொல்ல சொன்னார், யானையை கொல்ல சொன்னார், ஆனால் பசுவை கொல்ல சொல்லல. நீ போய் வென்று வருவாய் என விளம்பினன் விடுத்தான். அவ்வளோ புறப்பட்டது. அந்த நந்தி எப்படி புறப்பட்டது பாருங்க. தண்டம் கழு கூற்றமும் அஞ்ச தருகன் செங்கன் கொண்டற்கு தளர்ந்து கொதிப்ப கொடுநாக்கு எரிந்து துண்டம் துழாவ கடைவாய் உரை சோர்ந்து சென்னி அண்டம் துழாவ
எழுந்து அன்று அடலேறு மாதோ. எப்படி எழுது பாருங்க, அப்படி அமைதியாக படுத்திருந்த ரிஷபநந்தி அப்படி எந்திக்கிறது. எந்திரிச்ச உடனே கண்களெல்லாம் சக்கச்சிவே நாது. ஏழு வகையான மரளி ஆகிய யமதர்மராஜாவே அதை கண்டு பயப்படுற அளவுக்கு அது எழுந்துதான். எழுந்து குண்டம் தளன்று கொதிக்க, அப்படி கொதிக்கிறது. கொடு நாக்கு எரிந்து, நாக்கு அப்படியே கிழச்சி ஆட்டுது, அப்படி ஆட்டு. அந்த நாக்கை கொண்டு மூக்கை தொடுது கோபத்தில். துண்டம் தொழாவ, துண்டம்னா மூக்கு, மூக்கை தொடுகிறது. கடைவாய் நுரை சோர்ந்து, வாயிலிருந்து நுரையா கக்குது வேகம். சென்னி அண்டம் தொழாவ, வானலோகத்துக்கு போகுது அதன் சிரசு. இப்படி போல இருந்தது, கருணு உயரமாகுது. எழுந்து அன்று அடலே ரிமாதோ, எழும்புகிறது. நெத்தி தனி ஓடை நிமிர்ந்து, நெற்றி நிமிர்ந்தது. அதன் மேலே அழகான படம், அலங்காரம் நெற்றி மீது. பட்டால அதுக்கு அலங்காரம் அங்கே தன்னால் வருது. நிமிர்ந்து பிரசங்கம் போது நிமிர்ந்து, அப்படியே போனால் தூக்கம் வந்துடும், ஆனால் நிமிர்ந்து இருக்கணும். நிமிர்ந்து மறிந்த கோட்டில் பற்றி சுடர் செம்மணி பூன் பெரை. கொம்பில் ரெண்டு அழகான மாணிக்க மாலை அப்படி தொங்குது. சண்டைக்கு போய் அலங்காரத்தை பற்றியெல்லாம் ரிஷபநந்திக்கு. பைய நாகம் சுற்றி கிடந்தால் என, ஒரு பாம்பு சுற்றி கிடந்தது மாதிரி அழகான மாலை அந்த கழுத்தில். நமக்கெல்லாம் பிரதோஷத்தில் அலங்காரம் பண்ணுறாங்க பற்றியா, அது மாதிரி நல்ல அலங்காரம். சுட்டெல்லாம் வைக்கலை, இங்கே சுட்டில் வைக்கிறாங்க. தாம்பரத்தை போய் வரிசை பிச்சைக்கரை சுட்டை வாங்கி அவர் நந்திக்கு வைக்கலாமா? இது இரும்பு, இந்த ஒருவா காயின் பூரா இரும்பு. அந்த காலத்தில் சொரண புஷம்னு வச்சாங்க, சொரணா தங்கம். சொர்ண புஷம் தான் வைக்கணும் சுவாமிக்கு. அவருக்கு அழகாக சந்தனக்கிழமை சாத்தி அதில் தங்கத்தினால வைக்கணும். இவங்க எல்லாரும் தங்கத்தில் நாணயத்தை கொண்டு வரணும், ஒரு குஞ்சு வராது பிரதோஷத்துக்கு. இது ஒரு ரூபாய நீ கொடு நான் கொடுன்னு கொடுத்து நிறுத்திட்டாங்க. சங்கரன் கோயிலில் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. எதுக்காகன்னா அந்த பங்கு பூரா பட்டோருக்கு பேர் தான், அதுக்காகத்தான். கோயிலுக்கு வருமானம் கிடைக்க மாட்டேங்க, அதில் 1000-2000 பட்டமாரர்கள் போயிடுது. இதில் பாதி கோயிலுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். இதெல்லாம் என்ன செஞ்சாங்க, வேணும்னே நிறுத்திட்டாங்க. அதை தங்கத்தில் வைக்கணும்னு சொல்லி அதெல்லாம் நிறுத்தலை. அந்த மாதிரி அருமையான அலங்காரத்தில் புறப்படுகிறது அந்த அற்புதமான நந்தி. மணிப்பூன் பெரை பையனாகம் சுற்றி கிடந்தால் என்ற என தோன்ற வெள் ஆழி ஈன்ற கற்றை கதிர்போல். கடலில் திருப்பார்கடல் வந்த அமுத சுரபி அதிலிருந்து அழகான காமதேனு மாதிரி மேலே உயருது. பரமம் புறம் கவ்வி மின்ன கோட்டு பிறைகால் குளிர்வெண் கதிர் கற்றை போல சூட்டு கவரி தொடங்கணும். அழகான பெரிய பெரிய மாலைகள். நெற்றி முன்னா, நெற்றி முன்னால தங்கத்தினால் அலங்காரம். நெற்றி முன்னா பூட்டும் தரள முகவட்டும், அழகான முத்துக்களால் ஆகிய மாலை நெற்றி முன்னால அந்த ரிஷபநந்திக்கு. பொலிய பின்னல், பின்னலை பார்த்தா வால்ல ரிஷபன் வால் உண்டா? நந்திக்கு வால் கிடையாதுல, எப்படி இல்லை நந்திக்கு வால் உண்டா? அப்படியா, கிடையாதா? போய் நீ பாரு, ஊரில் போய் பாரு, அங்கே போய் மாசிலாமணீஸ்வரர் கோயில் மேலே பின்னால் வால் இருக்கான்னு பாரு. நந்திக்கு என்ன போல தலையாட்டுதான் இல்லைன்னு என்னென்ன அந்த நா மா வால் மடங்கி கிடக்கும், போய் பாருங்கள் என்ன வால் மடங்கி கிடக்கு. அந்த வால் அப்படியே நிமிர்கிறது. அதில் அழகான மாலை அலங்காரம். மாட்டு சதங்கை களீர் களீர்னு கால்களில் சதங்கை மாட்டி அப்படி பழப்பம் போதே அழகாக இருக்கு. சதங்கை தொடையி கல்லனவாய் விட்டு ஆர்ப்ப பணினா வசிக்கும் படி என்ன நாக்காவோ அசைக்கிறது. கழுத்தில் வீர மணினா அசைப்ப, கழுத்தில் அழகான நாக்கு, அற்புதமான மணியினுடைய நாக்கு இருக்குது, அது ஆடுகிறது. பணி நான் மாவசைப்ப
நகை முத்தின் வகுத்த தண்டை பிணினான் சிறு கிங்கிணி பிப்பில மாலை தொங்கல். நாலு காலையும் சதங்கை கரு கரின்னு. ஏன்னா பசுமாட்டுக்கு மார்னிங் கொடுக்கணுமே எச்சரிக்கை, எதிரி வாரான்னு தெரியணும், ஓடி பிழைக்கட்டும் கருணை. அது இந்த மாதிரி சலங்கை சத்தத்தையும் கண்டு மிரண்டு ஓடிடாதா சாமி அப்படியா அலங்காரம் பண்ணி வைக்கிறார். அணிதான் அலம்ப சிலம்பு ஆர்ப்ப அடினா அடிகள் நான்கும், நான்கு அடியிலையும் பார்த்து அழகான சிலங்கு சிலம்புகளை ஆழ்த்து கொண்டிருக்கிறது. அடியிட்டு நிலம் கிளைத்து அண்டம் எண்டிக்கும் போய் பாதத்தை ஓங்கி பூமியில் வைக்குது. நாலு காலை மேலே பார்த்தா அதனுடைய உச்சி கொம்பு வானத்துக்கு போகுது. எண்டிக்கும் போர்ப்ப எட்டு திசைகளிலையும் நந்திகேஸ்வருடைய பெரிய அந்த திருமேனி உடல் பெருசா இருக்கு. கொடியிட்டு உயிர்த்து பொறு கோட்டினில் குத்தி வார வழி இருக்க மலைகளெல்லாம் அந்த கும்பு கும்பு வச்சு குத்தின உடனே மலையெல்லாம் செதறுது. அந்த பசுமாடு இது பார்க்கட்டும் இருக்கா. கோத்திட்டு அடியிட்டு எதிர்கார் எதிரேற்றி எழுந்து அங்கு நோக்கி செடியிட்டு இரு கண் அழல் சிந்த நடந்தவாறேயே நடந்ததன்றேயே. கம்பீரமா நடக்குது ரிஷ்மநந்தி அந்த மாய பசுவை நோக்கி நடக்கிற காட்சி. என்ன அழகா சொல்லா இருப்பாருங்க. பால் கொண்ட நிழல் வெங்கண் வெண் திங்கள் பகிர் கொண்ட மறுப்பில் கொள்மூ சூழல் சூழ் கொண்ட வயிற்றை கேண்டு துள்ளியோர் வெள்ளி குன்றம். கால் கொண்டு நடந்தால் என்ன கடிந்து உணர்ந்து ஆவை சீற்றம் மேற்கொண்டு நாற்றம் பற்றி வீங்கு உயிர்ப்பு எரிந்து கிட்டா. நெறிஞ்சாச்சு, கிட்டியது பசுவை கிட்டியது ரிஷமநந்தி. அது நடந்து வருது பார்த்தா ஒரு வெள்ளி மலை நடந்து வர மாதிரி இருக்கு. ரிஷமானம் பாருங்க அது உயர்ந்த வெள்ளி திருவண்ணாமலையில் ரிஷமானம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. ஏணி வச்சு ஏறி தான் மாலை சாத்தம் அவ்வளோ உயரம் திருவண்ணாமலையில். நம்ம ஒரு பரவாயில்ல அந்த அழகான ரிஷபவாகனம் உயிர் பெற்று எழுந்தால் இப்படி இருக்கும். வெள்ளி மலை ஒன்று வருவது போல இருக்குதான். பசுமாடு பார்த்துருச்சு, அப்போ நம்ம தாக்க ஆள் வந்தாச்சா, இவ்வளோ நேரம் ஆட்டம் ஆடு பாட்டம் பாடுச்சு எல்லாத்தையும் குழப்பிச்சு, இப்போ முடிவு காலம் வந்தாச்சு. இதுக்கு பிரசங்கத்துக்கு இல்லை, பிரசங்கத்துக்கு முடிவு காலம் இல்லை, இன்னொரு ஆறு மணி வரைக்கும் பார்ப்போம், ஆறு ஆறே காலம் வரைக்கும் பார்ப்போம். அவ்வாறு பசுமாட்டின் அருகே நெருங்கின உடனே சண்டை ஆரம்பிச்சாச்சு. என்ன செய்ய பாருங்க, கொடக்கது குணக்கு என்ன கேள்வி கேட்டிய. கொடக்கு குணக்குன்னு என்ன அர்த்தம், கொடக்கு கொடக்கு எது மேற்கு குணக்கு கிழக்க இருந்த சிவத்துக்கு மேற்க தள்ளுது, மேற்க பல்கி அடிச்சோன்னா அதத்துக்கு கிழக்க தள்ளு. ஆக ரெண்டு பக்கமும் பசுமாடை பிடிச்சி தள்ளுற பார்த்தேன்னா ஐயோ ஐயோன்னு உழுது பசுமாடு. நம்ம யாரையும் எதிர்க்க முடியாது நினைச்சிருந்த பசுமாடு ரிஷபரஞ்சி முன்னால கொடக்கு கொடக்கது குணக்கது என்ன, குணக்கது குடக்கது என்ன, அதுக்கப்புறம் வடக்கது தெற்கு என்ன, இப்படி பல்ட்டு கபடி விளையாடுறது அது மாதிரி. அப்புறம் இங்கேருந்து அங்கே தள்ளுது வடக்க பார்க்க, வடக்கது தெற்கு என்ன, அதுக்கப்புறம் நீங்களே சொல்லலாம தெற்கது வடக்கு என்ன, தெற்க விழுந்த பச வடக்க பார்க்க. இப்படி ஒரே போராட்டம். முடுக்குறு மறிப்பில் மறிப்பில் கோத்து முதுகு கீழாக தள்ளும். அப்படியே தன் வாயினால் பசுவை பிடிச்சி தூக்கி அப்படியே கீழே தள்ளு, தலைகீழே விழுது முதுகு கீழாக தள்ளும். நம்ம படுத்துருக்கும் போது முதுகு கீழானே இருக்கு, கொஞ்ச நேரம் கணக்கு வாங்கும் அப்படி முதுகு மாறுது, முதல்ல படுக்கும் போது முதுகு கீழாக இருக்கு. அப்படி தள்ளி தள்ளிச்சு எடுக்குறும் அலையை கால் பேர்த்து என திசை புறத்து வீசும். எட்டு திசைகளையும் அந்த பசுமாடை அப்படியே பந்தடிக்குது ரிஷபநந்தி. தூக்கி தூக்கி எரியுது, அது விழும்போது அஜயோ அஜயோன்னு விழுது பசுமாடு. நம்ம யார் தாக்க முடியும்னு நினைச்சது பாருங்க. கொழுமணி சிகர கோடி
சிதைபட குவட்டில் வீசும் பழுமர சிறையில் செறிவில் வாழ்ந்தோய் பன்னியர எரியும் வானின் விழும் அறப்பசுபோல் வீழ வேலைவாய் வீச வீசும் இங்கன் செழுமதி கோட்டு நந்தி நந்தி தே விளையாடல் செய்து நம பார்வதி பதையே மலையை நோக்கி இருக்கிறது, பூமியை நோக்கி இருக்கிறது, எட்டு திசையில் இருக்கிறது, பசுமாடு தாங்கலை. அதுக்கப்புறம் சண்டை முடிய போகுது, ரொம்ப நேரமாக நடந்துகிட்டு இருக்க சண்டை, அது சீக்கிரம் முடியக்கூடாதா? பசுமாடு என்ன செய்ய போய் நந்தி பாருங்க, அதுதான் நயம். பூரியர் எண்ணியாங்கே பொருது உயிர் ஊற்றம் செய்யாது ஆரிய விடைதன் மாண்ட அழகினை காட்ட அந்த அறிவில்லாத பசு அப்படி திரும்பி பார்க்க நம்மளை விட பாடா படிச்சுட்டு இருந்த யார்? ரிஷபநந்தி. அப்போ ரிஷபநந்தி என்ன செய்து தன் கோபத்தை மாற்றி தன் அழகை காட்டுகிறது பசுமாடு அந்த அழகில் வாங்கிருச்சு. காலைக்கு பசுமாடு வாங்கிப்பில் அந்த அந்த கடை சூழ்நிலையில் அந்த பசுமாட்டை சுவாமி அப்படியே அருள் பாலிக்க போகிறதுக்கு நேரம் அந்த நேரம். இதுவரைக்கும் கோபத்திலிருந்து ரிஷபநந்தி அப்படி திரும்பி பார்த்து அழகாக கண்ணுக்கு தெரியுது பசுமாட்டு, அப்படியே எப்போ நம்ம காலம் வந்துருச்சு என்று சந்தோஷப்படுகிறது. ஆரிய விடைதன் மாண்ட அழகினை காட்ட உயர்ந்து தன் அழகை காட்டுகிற ரிஷபவந்தி காமுற்று காலமாட பார்த்து பசுமாட ஆசைப்படுகிறது. நீரியன் அரும்பு வாழி ஏறுபட்டு மன்மதனுடைய அம்புகள்லாம் பசுமாட்ட போய் தைக்குது. ஆபியோடும் வீரியம் விடுத்து வீழ்ந்து வெற்புரு ஆயிற்று அன்றே நம பார்வதி பதையே அப்படியே சாஞ்சிருச்சு பசுமார். அந்த எண்ணத்தோடு சாஞ்சிருச்சு. அந்த இடத்துல ஒரு மலை வந்துருச்சு, அதுதான் பசுமலை வெற்புரு. பசுமலையாக அந்த பசு மாறி பசுமலையாக மாறியது. இப்போ ரிஷபநந்தி என்ன செய்து அதை பார்க்கலாமா? வாங்கின புருஷை மாட மாநகரானா இன்பம் தூங்கின நகரமெல்லாம் இப்போ இன்பமா இருக்குது. பசுமாட்டுடைய கொட்டை ஒடுக்கப்பட்டது. மதுரை மக்களெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. தூங்கின வரவாய் வேம்பின் தோடவில் தாரான் வேம்பு வேப்ப மாலை அணிஞ்சிருக்கிற அந்த பாண்டிய மன்னன் கிண்டோல் வீங்கின ரெண்டு தோள்களும் வீங்குது வெற்றி பெற்ற அந்த மகிழ்ச்சியில். வேற இரவி தோன்ற வீங்கிருள் உழைந்தது என்ன நீங்கின நாணமோடு நிறைய மண் கோளாங்கள் எல்லாம். இந்த செய்தியை கேட்ட அமரர் கூட்டமெல்லாம் ஓடுது. சூரியனை கண்ட இருள் போல ஓடி ஒழிகிறது சமண கூட்டம். உலக அறிய அறியா தன் பேருருவனை ரிஷபநந்தி என்ன செய்து பாருங்க, திடப குன்றா தன்னுடைய ஸ்தூல உடம்ப ஒரு மலையாக்கிறது. சூட்சும உடம்போட நேர சுக்கராசனை போகுது. அந்த மலை தான் ரிஷபமலை. பசுமலை அதுக்கு நேர எதிர ரிஷபமலை. ரிஷபமலையாக தன் சூல உடம்பாக்கிட்டு சூட்சும உடம்போட உயிர் போகுது நேர சுக்கநாதசனைக்கு. அன்னி உலகறிய அறியா தன் பேருருவினை இடப்ப குன்றா குலபுர நிறுவி சூட்சும உருவி வடிவினால் குறுகி. சூட்சும வடிவினால் குறுகுது குறுகி சூட்சும வடிவினால் குறுகி கூடல் தலைவனை சுக்கநாத சனிக்கு பேச்சு. ஏ ரிஷபநந்தி எங்கேருந்து பரப்பிட்டுதோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. கூடல் தலைவனை வணங்க சாமி முன்னால வணங்க, சாமி தாங்கள் கொடுத்த அக்கட்டளையே நிறைவேற்றிட்டேன். பசு குரலை பசுவை தன் பயப்படுத்தி விட்டது அந்த ரிஷபநந்தி. சொன்ன உடனே சுவாமி அருமையாக அருள் பலிக்கிறார். த
தன்னருள் சுரந்து ரிஷபநந்தி அருள் பாலிக்கிறார் சுக்கநாதன். பண்டை இலகு உருவாகி இங்கன் இருக்கன இருத்தினாரே நந்தியே, உன் பழைய திருமேனியோட என் முன்னால் இங்கே இரு, ஆசீர்வாதம் பண்ணுற. அதனால் சுக்கநாதர் சனையில் ஒரு ரிஷபநந்தி ஒரு காலத்தில் மாய பசுவை வென்றது என்பதை மறந்துடக்கூடாது. கொடிமரத்து பக்கத்தில் அந்த ரிஷபநந்தி இருக்குதே, அது எம்பெருமான் ஆணையினால் மாய பசு வென்றது, திரும்ப வந்து அவர் ஆணையினால் அங்கே அமர்ந்தது. இது இந்த சரித்திர செய்தி. நாளைக்கு அங்கே போய் சுக்கநாதருக்கு போகும்போது இந்த நினைவெல்லாம் அவளுக்கு வரும். அந்த நந்தியை பார்க்கும்போது மாய பசுவை காணுமேன்னு இவன் தேடுவான், கோயிலில் போனால் மாய பசுவை காணுமேன்னு. அது மலையாக இருக்குது, பசுமலை போகும்போதே பசுமலையை காட்டணும் மாய பசு. அந்த மாதிரி அருமையாக நந்திகேஸ்வரன் அவர் முன்னர் ரிஷபநந்தி வந்து அமைந்தது. மக்களெல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். அந்நிலை நகருளாரும் அரசனோ மகிழ்ச்சி தூங்க தூங்கி சன்னதி இருந்த நந்தி தாழடைந்து